இன்னைக்கு நாங்க தரம் 10ல அலகு 1ல் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ற முதலாவது பாடத்தை நாங்க பார்க்க போறோம். இதுல வந்து தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்று நாங்க இங்க பார்க்க போறோம். இந்த தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம்டா என்ன என்று சொல்லி பார்த்துட்டு அதுல அடங்க வேண்டிய சில உள்ளடக்கங்களை நாங்க இங்க பார்ப்போம். முதலாவது நாங்க பார்க்க போறோம் இந்த பாடத்துல தரவு டேட்டா தரவுண்டா என்ன அப்படி சொல்லி நாங்க பார்க்கக்குள்ள தரவுன்னு சொல்றது வந்து வேறு வேறாக நாங்க பிரிச்சு பாக்கும்போது எந்த விதமான கருத்துக்களை தர முடியாத அதாவது ஒரு அடிப்படை விளக்கத்தை மட்டும் அளிக்க கூடிய முறைவழிப்படுத்தப்படாத தீர்மானம் மேற்கொள்ள முடியாத எண்கள் சொற்கள் வரைவுகள் குறியீடுகள் அளவீடுகள் ஆகியவற்றை கொண்ட தொகுதியை நான் சொல்லுவோம் தரவுன்னு சொல்லி அப்ப இதுக்கு டெஃபினிஷன் சொல்றாங்க வேறு வேறாக பிரித்து கருத்தளிக்க முடியாத அன்றாட வாழ்வில் நமக்கு அடிப்படை விளக்கத்தை மட்டுமளிக்கும் எவ்வகையிலும் அமைந்த முறைவழிப்படுத்தப்படாத எண்கள் உருக்கள் எழுத்துக்கள் படிமங்கள் வரைவுகள் அளவீடுகள் எக்ஸெட்ரா ஆகியன கொண்ட தொகுதி தரவு எனப்படும். அப்ப நாங்க தரவை வச்சு கொண்டு எங்களால் தீர்மானம் மேற்கொள்ள முடியாது. எந்த விதமான பூர்ண விளக்கத்தையும் நாங்க தரவுல பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அடிப்படை விளக்கத்தை வச்சு விளக்கத்தை மட்டும்தான் இதுல நாங்க பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒன்றுதான் தரவு அப்படின்னு சொல்லி அது பூர்ணமற்றது தரவு கம்ப்ளீட்னஸ் சொல்லுவாங்க. சரிதானே? இப்படிப்பட்ட ஒன்றுதான் நாங்க தரவுன்னு சொல்றது. இவை கணிக்கோ வேறு முறைவழியாக்கி கருவிகளுக்கோ உள்ளீடு செய்யப்படுது. தரவுகள் எப்போதுமே உள்ளீடு செய்யப்படும். இந்த தரவுகளை நாங்க என்ன செய்யறோம் முறைவழியாக்கம் செய்யப்பட்டு எங்களால ஒரு கருத்துள்ள தகவல்களை உருவாக்க முடியும். ஆகவே தரவுகள் வந்து பல்வேறு வகையான தரவுகள் இருக்கலாம். எழுத்துக்களாக நீங்க திரையில காணக்கூடியது ஒரு தரவு, ஏன்னா எழுத்துக்களாக காணக்கூடிய தரவு. அதே போல நான் கதைச்சு கொண்டிருக்கிறது ஒளி ரீதியான ஒரு தரவா இருக்கலாம். நீங்க இந்த படத்துல பாக்குறது வந்து ஒரு இமேஜ், அப்ப உருவங்கள் புள்ளிகள் கோடுகள் வரைவுகள் இப்படியான தரவுகளா இருக்கலாம். ஆகவே அன்றாட வாழ்க்கையில பல்வேறு வகையான தரவுகளை நாங்க இனங்காண்றோம். சரி, நாங்க பார்ப்போம் உதாரணம். தரவுக்கு உதாரணம் மாணவன் பெற்ற புள்ளி. உதாரணத்துக்கு குமார் பரீட்சையில் 32 புள்ளியை பெற்றார். அவ பாடத்தை சொல்லி ஐசிடி பாடத்தில் 32 புள்ளியை பெற்றார். இது ஒரு தரவு. இதை வச்சு கொண்டு எங்களால தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது. குமார நிலையை நாங்கள் சொல்லிடுமா? குமார சராசரியை சொல்லிடுமா? முடியாது. சதீஷின் உடல் வெப்பநிலை 37.5 செல்சியஸ். இப்ப இது வந்து ஒரு தரவு. ஏன்? அந்த நபருடைய உடல் வெப்பநிலையை மட்டும்தான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. சரியா? இதை வச்சு கொண்டு எங்களால தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது. அப்ப இது தரவுன்னு சொல்றது. அதே போல ஒரு பூர்ணமற்றது. உதாரணத்துக்கு முகப்பிடப்படாத வரைபடம். இது ஒரு தரவு. முகப்பிடப்படல, அப்ப பூர்ணமற்றது என்ன? கம்ப்ளீட்னஸ் சொல்லலாம். சரிதானே? இப்படிப்பட்டது வந்து நாங்க தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். எங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற செயற்பாடுகளை வச்சுக்கொண்டு நாங்க தரவுகளை நாங்க மதிப்பிட முடியும். அடுத்தது வந்து நாங்க தரவின் வகை அப்படின்னு நாங்க பார்க்கக்குள்ள தரவுகளை நாங்க வகைப்படுத்துறோம். முதலாவது அளவுக்கேற்ற மாதிரி வகைப்படுத்தலாம். அடுத்தது வந்து தரத்துக்கேற்ற மாதிரி வகைப்படுத்தணும். அளவுண்டு நாங்க சொல்லக்குள்ள நாங்க என்ன செய்யலாம்? குவாண்டிட்டி என்ன? இதுல வந்து ஒரு மாணவன் பெற்ற புள்ளி ஒரு அளவு. என்ன? உடல் வெப்பநிலை. இது ஒரு அளவு. அதே போல தரத்தை வச்சு கொண்டும் நாங்க தரவுகளின்னு செய்யலாம். பெரும் தரவை பத்தி நாங்க சொல்ல முடியும். தரத்தை வச்சு கொண்டும் அப்ப தரம் அல்லது பண்புன்னு நான் சொல்லிடும். அவ பிடித்த நிறம் என்ன? ராஜேஷுக்கு பிடித்த நிறம் சிவப்பு. இது ஒரு தரவு. ஆனா இது அளவுக்கேற்ற தரவு இல்லை, இது ஒரு பண்பு. சரியா? பிடித்த உணவு. உதாரணத்துக்கு கமலாக்கு பிடித்த உணவு ஐஸ்கிரீம். இது ஒரு தரவு.
அப்ப இது பண்பு ரீதியான தரவு. அப்ப அளவுக்கேற்ற மாதிரி நாங்க தரவை வகைப்படுத்தலாம். அதுல தரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன குவாலிட்டி குவாண்டிட்டி என்று சொல்லி நாங்க இங்க பார்க்க முடியும். அடுத்து நாங்க பார்க்கறோம் தகவல். தகவல்னு சொல்லக்குள்ள ஏற்கனவே பார்த்த மாதிரி தரவுகளை முறைவழிப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு அர்த்தமுள்ள தரவுகள் பெறப்படும். அப்ப குறிப்பிட்ட கருத்தை தரக்கூடிய சரியாக முறைவழிப்படுத்தப்பட்ட தரவுகள் தகவல்களாகும். ஆகவே பாருங்க இங்க வந்து தரவு என்ன நடக்குது முறைவழியாக்கம் செய்யப்பட்டு அர்த்தமுள்ள தகவல்கள் இங்கு பெறப்படுகின்றன. தரவுகள் முறைவழியாக்கம் செய்யப்பட்டு அர்த்தமுள்ள தகவல் வந்து இங்க பெறப்படுகின்றது. உதாரணத்துக்கு இலங்கையின் சராசரி மலைவீழ்ச்சி, அதாவது இலங்கையில இந்த வருட சராசரி மலைவீழ்ச்சி. அப்ப இது நாங்க எடுத்துக்கொள்ளக்குள்ள ஒவ்வொரு நாளும் தரவுகளை பெற்று அந்த தரவை முறைவழியாக்கம் செய்து அதன் மூலமா இறுதியாக பெறப்பட்டதுதான் சராசரி மலைவீழ்ச்சி. மாணவன் பெற்ற புள்ளிகளின் கூட்டுத்தொகை, டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட், அப்புறம் மாணவன் மொத்த புள்ளி. இது வந்து என்ன ஒவ்வொரு தனித்தனி பாடங்களோட புள்ளிகளை பெற்று அதுல இருந்து பெறப்பட்ட ஒரு தீர்மானம் தான் இந்த கூட்டுத்தொகை. மாணவன் நிலை, மாணவன் சராசரி புள்ளி, இவ்வருட சராசரி மலைவீழ்ச்சி, இம்மாத சராசரி வெப்பநிலை, இப்படியெல்லாம் நாங்க பெற்றுக்கொள்றது வந்து எங்களால் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி காணப்படும். இப்படிப்பட்டது ஒரு தகவல்களாக நாங்க எடுத்துக்காட்ட முடியும். அடுத்தது வந்து தகவலின் பண்புகள். சரியா, தகவலின் பண்புகள் அப்படின்னு சொல்லக்குள்ள தகவல் வந்து நோக்கத்திற்கு பொருத்தமானதாக இருக்கணும். ஏன்னா நோக்கத்துக்கு பொருத்தமானதாக தகவல் காணப்படும், இல்லைண்டா ஒரு சிறந்த தகவலாவது காணப்பட முடியாது. அதே போல பயனருக்கு தெளிவான விளக்கமும் நம்பகத்தன்மையும் கொண்டதாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னா அது ஒரு சிறந்த தகவல் இல்லை. அக்யூரசி, செம்மையாக அந்த தகவல் இருக்கணும், இல்லைன்னு சொன்னா சிறந்த தகவல் இல்லை. எல்லா அம்சங்களும் அதில் இருக்கணும், எல்லா கண்டனும் அதில் இருந்தால் தான் அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புத்தகம், இல்லையா அது அது ஒரு முழுமையான புத்தகம் இல்லை. அதே மாதிரி தான் எல்லா அம்சங்களும் கொண்டதாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு சிறந்த தகவல். அடுத்தது கிரயம் இழிவளவாக இருத்தல். கிரயம் என்ன செலவு, ஒரு தகவலை பெற்றுக்கொள்றதுக்கு நான் செலவழிக்கணும் செலவு, அதை விட எங்களுக்கு அதால் கிடைச்ச அந்த தகவலால் கிடைச்ச பெறுமதி அதிகம்னு சொன்னால் அது ஒரு சிறந்த தகவலாக இருக்கும். கிரயம் இழிவளவாதல். அடுத்தது காலத்துக்கு பொருத்தமானதாக இருத்தல் வேண்டும். நான் இந்த வருட சராசரி மலை வீழ்ச்சியை பெற போறேன், அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு நாள் தரவு எடுத்தா கூட அது ஒரு காலத்துக்கு பொருத்தமற்றதாக காணப்படும். சரிதானே, அதே போல திட்டமான பெருமானத்தை கொண்டதாக காணப்படும். சரிதானே, இப்படிப்பட்ட இயல்புகளை கொண்டது வந்து தகவல் சிறந்த தகவலாக நாங்க இங்க இடம் காண முடியும். இப்ப பாருங்க இந்த கேள்விகள் இருக்குது. பின்வரும் தகவல், கமலாவின் உடல் வெப்பநிலை, நோயாளியின் பெயர், காபோதர உயர்தர இசட் புள்ளி, புத்தகங்களின் எண்ணிக்கை, இது தகவல். அப்ப கமலாவின் வெப்பநிலைன்னு சொல்றது ஒரு தரவு, நோயாளியின் பெயர்ன்னு சொல்றது ஒரு தரவு, காபோத உயர்தர இசட் புள்ளின்னு சொல்றது தரவுகளை பெற்று அதை முறைவழியாக்கம் செய்வது பல்வேறு செயற்பாடுகளை உட்படுத்தி இதன் மூலமாக பெறப்பட்ட ஒரு பெறுபேறு தான் இந்த இசட் புள்ளின்னு சொல்றது. புத்தகங்களின் எண்ணிக்கைன்றது புத்தகங்கள் எண்ணிக்கை வந்து இது ஒரு தரவு, என்ன மொத்த எண்ணிக்கையா ஒன்றும் இதாக்கல்ல. ஆகவே இருக்கிறதுல பொருத்தமானது வந்து காபோத உயர்தர புள்ளி, இசட் புள்ளி, இது ஒரு தகவல். ரெண்டாவது பாருங்க பண்பறை தகவலின் இயல்பு அல்லாதது. ஏன்னா கிரையும் இழிவளவாதல், எல்லா அம்சங்களும் எடுத்தல், காலத்துக்கு பொருத்தமின்மை, செம்மை. அப்ப காலத்துக்கு பொருத்தமின்மைன்றது இயல்பு அல்லாதது, காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்க வேணும். அடுத்தது வந்து மூன்றாவது நீங்க பார்க்கக்குள்ள பின்வரும் தகவல் அடங்கிராதது. பாடசாலையில் வழங்கப்படும் நேர சுசி, வானிலை அறிக்கை, முகப்பு இடப்படாத வரைபடம், விற்பனிலையை முடி காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விலைப்பட்டியல், இது எல்லாத்தையும் பாருங்க தகவல் அடங்கியிருக்குது. எதுல தகவல் அடங்கியிருக்குல்ல, முகப்பு இடப்படாத வரைபடத்துல. ஏன், அது ஒரு பூர்ணத்துவமற்றது. அப்ப தகவல்ற பண்புகளை நாங்க அடிப்படையா வச்சு கொண்டு நாங்க தீர்மானத்தை மேற்கொள்ள வேணும். விளங்குதா? ரைட். அடுத்தது வந்து நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா தகவல் மற்றும்
தரவு மற்றும் தகவல் பற்றிய கூற்றுக்களை அவதானிக்கவும் பாடம் இலக்கம் குறியீடுகள் போன்றவை தரவுகளில் சிலவாகும் தீர்மானங்களை மேற்கொள்ள தரவுகள் பிரயோசனமாக அமைகின்றன சரியானது முழுமையானதுமான சரியானது முழுமையானதும் போன்ற தகவலின் பண்பாகும் மேற்காட்டியவற்றுள் சரியான கூட்டுக்கள் அவை அப்ப நாங்க இதுல இருந்து என்ன செய்யலாம் எங்களால சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும் என்ன பாடம் விளக்கம் குறியீடுகள் வந்து தரவுகளாகும் சொல்றாங்க தீர்மானங்களை மேற்கொள்ள தரவுகள் பிரயோசனமாக அமையும்ன்றாங்க அப்ப தீர்மானம் மேற்கொள்றது எங்கள் தரவு அமையாது தகவல் தான் தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் எங்களுக்கு தெரியும் அப்ப பி பிழையானது அதே போல பாத்தீங்க சொன்னா சரியான முழுமையானதும் போன்ற தகவலின் பண்பாகும் என்ன சரியானது முழுமையானதும் போன்றன தகவலின் பண்பாகும் அப்ப ஏயும் சியும் வந்து இருக்கு சரியான விடையாக நாம சொல்ல முடியும் அடுத்தது வந்து தரவு கமா தகவல் தொடர்பான கூற்றுக்களை கருதுக இதுல பாருங்க தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தல் வெளியீடாகும் என்ன தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தல் வெளியீடாகும் இரண்டாவது தகவல் தரவுகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செய்பணிகளை செய்வதால் தகவல்களை பெறலாம் என்ன தரவுகளை நாங்கள் முறை வழிப்படுத்த ஒன்றுல ஒன்றுக்கு மேற்பட்ட செய்பணிகளை செய்வதால தகவலை பெறலாம்னு சொல்றாங்க அடுத்து மூன்றாவது தகவல் பெறுவதற்காக தரவுகளை முறை வழிப்படுத்த வேண்டும் மேலே உள்ள கூற்றுகளில் சரியான கூற்று எது எது எவைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அப்ப முதலாவது பாருங்க தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தல் வெளியீடாகும் என்ன தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தல் வந்து வெளியீடு சொல்றாங்க என்ன அப்ப தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தலா வெளியீடுன்னு நீங்க யோசிப்பீங்க இல்ல தகவலை தயாரிப்பதற்கான ஒரு வழிப்படுத்தல் தான் வெளியீடு அடுத்தது வந்து தரவுகள் தரவுகளில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட செய்பணிகளை செய்வதால் தகவலை பெறலாம் அது சரி அடுத்தது வந்து தகவலை பெறுவதற்கு தகவலை பெறுவதற்கு தரவுகளை முறை வழிப்படுத்த வேண்டும் மேலே உள்ள கூற்றுக்கள் சரியானது உங்களுக்கு விளங்கும் பி கமா சி இவ்வாறு நாங்கள் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் அடுத்தது பார்ப்போம் ஒரு தொகுதியின் கூறுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டால் உள்ளீடு முறை வழியாக்கம் வெளியீடு பண்பறை தகவலின் கூறுகள் எவை என பொருத்தம் செம்மை எல்லா அம்சங்களையும் இருத்தல் காலத்துக்கு பொருத்தமாக கிளைய கிரயம் இழிவளவாதல் இப்படியான பண்புகள் நாங்கள் சொல்ல முடியும் சரிதானே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தரவுகளை தகவல்களாக மாற்றும் திறன் கொண்ட இயந்திரமே காணியாகும் தரவு தகவல் என்னும் சொற்பதங்களை உதாரணம் தந்து விளக்குக அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இதை கான்செப்ட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து தரவு தகவல் இரண்டுக்கு மேலே வேறுபாடுகள் ரெண்டு கேட்குறாங்க தகவலின் பண்பு இரண்டு தருக தரவுகளை தகவலாக மாற்றும் செயற்பாடு எவ்வாறு அழைக்கப்படும் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது பாருங்க பின்வரும் பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதுது இப்போ விவசாய மேம்பாட்டுக்கு தகவல் தொடர்பு தொடர்பாக தொழில்நுட்பம் அடுத்தது கணியும் மாணவர்களும் இதுக்கு ஏதாவது நாங்கள் எழுதுறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் விளங்குதா பிள்ளைகள் ஓகே அடுத்தது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போக போகிறோம் முறைமை சிஸ்டம் இப்போ எங்களோட அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே ஒரு முறைமை அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும் நாங்கள் சாப்பிட்டு அது சமிபாடடைந்து சரியா எங்கள் உடம்புக்கு அது சென்றடைகிறது அல்லது கழிவாக வெளியேறுறது இது ஒரு சிஸ்டமாக நான் கருத முடியும் இப்போ எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைபெற பல்வேறு விடயங்கள் எல்லாமே முறைமை சிஸ்டம்னு நாங்கள் சொல்ல முடியும் சரிதானே ஒரு முறைமையை எடுத்துக்கொள்ளக்குள்ள பிரதான மூன்று கூறுகள் இதில் காணப்படும் முறைமையில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளீடு ரெண்டாவது முறை வழியாக்கம் மூன்றாவது வெளியீடு அப்போ சிஸ்டத்தில் வந்து எப்போவுமே நாங்கள் தரவுகளை உள்ளீடு செய்வோம் அப்போ உள்ளீடு செய்யப்பட்ட தரவுகள் முறை வழியாக்கம் செய்யப்பட்டு அதை நாங்கள் தயார் செய்தல்னு சொல்லலாம் தயார் செய்யப்பட்டு தேக்கி வைக்கப்பட்டு தேவைன்னு சொன்னால் தேக்கி வைப்பாங்க சரியா தற்காலிகம் தேக்கி வைக்கலாம் நிரந்தரமாக தேக்கி வைக்கலாம் இப்படிலாம் காணப்படுது ஆகவே முறை வழியாக்கம் செய்யப்பட்டு எங்களுக்கு இறுதியாக தகவல்களாக வெளியிடப்படுகின்றன எப்படியான இதை நான் சொல்றது ஒரு முறைமை அப்போ முறைமையில் உள்ளீடு முறை வழியாக்கம் வெளியீடு இது மூன்றும் கட்டாயம் இருக்கு இது ஒரு ஏடிஎம் சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஏடிஎம் சிஸ்டம் இதில் காட்டப்பட்டிருக்குது இதில் பாருங்க ஏடிஎம் மெஷினில் வந்து பல்வேறு உள்ளீடு முறை வழியாக்கம் வெளியீடுகள் காணப்படுது இப்படியானது வந்து உங்களுக்கு கழிக்கு அடிக்கடி வரலாம் என்ன அப்போ இந்த ஏடிஎம் சிஸ்டத்தில் பாருங்க நான் என்னத்தை உள்ளீடு செய்கிறோம் ஏடிஎம் கார்டை உள்ளீடு செய்கிறோம் ஏன்னா இரகசிய இலக்கத்தை உள்ளீடு செய்கிறோம் ஏன்னா ரைட் எவ்வளோ தொகைன்னு சொல்லி உள்ளீடு செய்கிறோம் இதெல்லாம் உள்ளீடு முறை வழியாக்கம் உடைய நீ உள்ளீடு செய்யப்பட்ட கார்டில் உள்ள தகவலை என்ன பெற்றுக்கொள்வது வந்து முறை வழியாக்கமாக நாங்கள் சொல்லலாம் என்ன இதை வச்சு கொண்டு எங்களுக்கு வெளியீடாக என்ன கிடைக்குது
காசு கிடைக்குது கார்ட் கிடைக்குது திரையில தகவல் கிடைக்குது அதே போல ஸ்பீக்கர்ல சில நேரங்கள்ல தேங்க் யூ அதே சொல்றேன்னு சொன்னா அது கிடைக்குது என்ன அப்ப இதுகள் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இதல தகவல் உள்ளீடு முறை வழியாக முடிவுகள் வந்து உங்களுக்கு சரியாக விளங்கி வச்சிருக்க வேணும் சரிதானே ரைட் அப்ப இதே மாதிரி நாங்க ஒரு உதாரணங்கள் பல உதாரணங்கள் இதுக்கு நாங்க சொல்ல முடியும் என்ன உதாரணத்துக்கு கியூஆர் கோட் ரீடர் என்ன பார் கோட் ரீடர் பார்சாலையில் பயன்படுத்தப்படுற ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் இதெல்லாம் முறைமைகளுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்ல முடியும் சோதனையும் அப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன உள்ளீடு கைவிரல் அடையாளத்தை நாங்கள் உள்ளீடு செய்கிறோம் அப்போ கைவிரல் அடையாளம் இதில் உள்ளீடு முறை வழியாக்கம் என்ன அந்த கைவிரல் அடையாளத்துக்குரிய தகவல்களை பெற்றுக்கொள்றது வந்து ஒரு முறை வழியாக்கம் இதில் வெளியீடு என்ன திரையில் காண்பிக்கிறது அல்லது வரவை பதிவு பதிவை காட்டுதல் அப்படி ஏதாவது நாங்கள் வெளியில் நாங்கள் சொல்ல முடியும் இப்போ இது ஒரு முறைமையாக நாங்கள் இங்கே காட்டலாம் அடுத்தது பார்ப்போம் தகவல் தொடர்பாடல் சரி தகவல் தொடர்பாடல் அடுத்தது தொடர்பாடல் தொழில்நுட்பம் இந்த ரெண்டு பகுதியை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் தகவல் தொடர்பாடல் அப்படின்னு நாங்கள் சொல்லக்குள்ள தகவல்களை குறித்த நபருடனோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவுடனோ பரிமாறிக்கொள்ளும் செயற்பாடை நாங்கள் தகவல் தொடர்பாடு சொல்லலாம் என்ன ஆரம்ப காலங்களில் என்ன செய்தாங்க தகவல்களை பரிமாறத்துக்கு பல்வேறு முறைகளை கையாண்டாங்க தீ மூட்டினாங்க பறை கொட்டினாங்க கூக்குரல் விட்டாங்க இப்படியான பல்வேறு முறைகளை பயன்படுத்தி என்ன செய்தாங்க தகவல்களை பரிமாறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க தகவல் தொடர்பாடுன்னு சொன்னால் தகவல்களை குறிப்பிட்ட நபரோட அல்லது குழுவோட பரிமாறிக்கொள்ளும் செயற்பாடை நாங்கள் சொல்லலாம் தகவல் தொடர்பாடல் சரிதானே அப்ப தகவலை நாங்கள் பரிமாறிக்கொள்றோம் அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் தொடர்பாடல் தொழில்நுட்பம் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சொல்லக்குள்ள தரவுகளை தயார் செய்து தகவல்களை குறிப்பிட்ட நபரோட அல்லது குழுவோட பரிமாறிக்கொள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது தொடர்பாடல் தொழில்நுட்பம் அப்ப கட்டாயம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின வேர்ட் வந்து நாங்கள் இங்க பயன்படுத்த வேணும் சொல்றாங்கன்னு தரவுகளை தயார் செய்து தகவல்களை குறிப்பிட்ட ஒரு நபரோ நபரோட அல்லது குழுவோட பரிமாறிக்கொள்றதுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் அப்படின்னு நான் சொல்றேன் இதிலிருந்தான் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம் விளங்குதான் பிள்ளைகள் ஓகே அப்போ தொடர்பாடல் தொழில்நுட்பம்ன்றது உங்களுக்கு விளங்கிட்டு அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் பிரயோகங்கள் அப்ளிகேஷன் எங்கெங்கு நாங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை அப்ளை பண்ண போகிறோம் எந்தெந்த துறைகள் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்போ கேள்விகள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் பிரயோகங்கள் என்ன சொல்லக்குள்ள என்ன கேட்குறாங்க எந்தெந்த துறைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்றதை பற்றி தான் உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படுது சரி பாப்போம் பல்வேறு துறைகளில் இது பயன்படுத்தப்படுது அதில் முதலாவது கல்வித்துறை கல்வித்துறை அப்படின்னு சொல்லக்குள்ள பல்லூட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின்னு செய்கிறாங்க தயாரிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டங்களை என்ன செய்கிறாங்க சிரமமின்றி மீண்டும் மீண்டும் செயற்படுத்தக்கூடியதாக காணப்படுது அதே போல் பாடசாலைக்குரிய தரவுகளை என்ன செய்யலாம் தரவுத்தளங்களை கையாளுவதனூடாக பாடசாலை நிர்வாக நடவடிக்கையில் கணினி இன்றியமையாத அம்சமாக இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க நாங்கள் என்ன செய்கிறோம் கணினியை பயன்படுத்தி தான் கற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்ன ஓ அதே போல் லெத்தினன் கல்வி முறைமை மூலமாக தொலைக்கல்வியில் ஒரே தடவில் ஏராளமான மாணவர்களுக்கு கல்வி அளிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா தொலைக்கல்வின்னு சொல்லக்குள்ள இ லேர்னிங் மூலமாக செய்யலாம் நீங்கள் என்ன செய்யலாம் வீட்டில் இருந்து தற்காலங்களில் கற்ற நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்கிறீங்க இதெல்லாம் கல்வி அது ஆசிரியன்ற வகையில் நாங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு பல்வேறு செயற்பாடுகளை உங்களுக்கு மேற்கொள்ள முடியும் உங்களுக்கு வீடியோக்களை காட்ட முடியும் இந்த யூடியூப்பில் நான் உங்களுக்கு இப்படியான வீடியோக்களை செஞ்சு போடுறதால உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுது சரிதானே ஆசிரியன்ற வகையில் கற்பித்த நடவடிக்கையும் மேற்கொள் அதே போல் எனக்கு தேவையான டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஏன்னா அது கற்றல் உபகரணங்கள் வீடியோக்கள் இமேஜஸ் ஆடியோ இதுகள்லாம் உங்களுக்கு காட்ட முடியும் ப்ரெசன்டேஷன் மூலமாக அல்லது மல்டிமீடியா ப்ரொஜெக்டின் மூலமாக உங்களுக்கு கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் சரிதானே இதெல்லாம் கற்றல் செயற்பாடுகளுக்கு தகவல் தொடர்பாக எப்படி பயன்படுத்தப்படுது என்றதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்ல முடியும் அடுத்தது வந்து மின் அரசாங்கம் மின் இ கவர்மெண்ட் சொல்லி நாங்கள்
இதை சொல்லலாம். இ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்குள்ள வடிவா விளங்கிக்கொள்ளணும், ஒரு நாட்டு அரசாங்கம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த நாட்டில் உள்ள பிரஜைகளோட கம்பெனிகளோட தொழிலாளர்களோட வேறு அரசாங்கங்களோட கொண்டுள்ள தொடர்பை தான் நான் சொல்றது மின் அரசாங்கம். இ கவர்மெண்ட் என்னதை பயன்படுத்தி தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டுள்ள தொடர்பு யார் யாரோட? அந்த நாட்டு பிரஜைகளோட கம்பெனிகளோட தொழிலாளர்களோட வேறு அரசாங்கங்களோட கொண்டு தொடர்புள்ளதை நாங்க மின் அரசாங்கம். அப்ப மின் அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு தொடர்புடைமைகள் காணப்படுது, சரியா? அதுல வந்து மின் அரசாங்கத்தின் தொடர்புடைமைகள் யாவை அப்படின்னு சொன்னக்குள்ள ஜி டு ஜி, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஏன்னா ஒரு நாட்டு அரசாங்கம் இன்னொரு நாட்டு அரசாங்கத்தை தொடர்பு கொண்டது. ஜி டு சி, கவர்மெண்ட் டு சிட்டிசன், ஒரு நாட்டு அரசாங்கம் அந்நாட்டு பிரஜைகளோட தொடர்புகளை மேற்கொள்றது. ஜி டு இ, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி, ஏன்னா ஒரு நாட்டு அரசாங்கம் அந்நாட்டில் தொழில் புரியறவங்களோட கொண்டுள்ள தொடர்புகள். ஜி டு பி, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் தொடர்புகளை கம்பெனிகள் வங்கிகள் ஏன்னா அது சம்பந்தமான விடயங்கள், இதெல்லாமே மின் அரசாங்கத்தில் காணப்படுது. மின் அரசாங்கத்தின் தொடர்புடைமைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா நம்ம மின் அரசாங்கம் எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டுக்குரிய இணையதளம் இருக்குது, என்ன www.gov.lk என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதில் மின் அரசாங்கங்களை நாங்கள் பார்க்க முடியும். அதே போல் இத்தக்ஷலாவதுகள் எங்கள் மின் அரசாங்கத்தில் உதவி புரியக்கூடிய இதுகளாக காணப்படுது. அதே போல் பல்வேறு அரசாங்கத்துக்கு உதவி புரியக்கூடிய ஸ்தாபகங்கள் இதுகளும் காணப்படுது, சரிதானே? ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கல்வியை பெறுதல். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கல்வியை பெறுதல், இதுக்காக என்ன செய்கிறாங்க? பல்வேறு இணையதளங்கள் எங்களோட கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக காணப்படுது. இதில் வந்து www.etakshilava.mov.gov.lk, அதே போல் www.nsla.lk, அதே போல் www.vidumanpetha.com, www.edulanka.lk இப்படியான வெப்சைட் வந்து எங்கள் அரசாங்கத்தில் கல்வியை பெறக்கூடிய இணையதள முகவரிகளாக இருக்குது. இதே மாதிரி அரசாங்கம் அல்லாமல் என்ன செய்யலாம், நாங்கள் அரசு சார்பற்ற கல்வியை பெறக்கூடிய தனியார் நிர்வாகங்களும் காணப்படுது. இதுகள் மூலிலிருந்தும் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களோட கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்கள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கல்வியை பெறுதல் என்ற வகைப்பாடுகளும் நாங்கள் பார்க்க முடியும், சரிதானே? இதெல்லாம் உதாரணமாக எங்களுக்கு வந்து எம்சிக்கு கல்விகளுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கல்விகள். அடுத்தது வந்து வெப் பேஸ்ட் லேர்னிங், ஏன்னா வெப்னா இணையதளத்தை அடிப்படையாக கொண்ட கற்றல் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அப்போ இணையத்தை அடிப்படையாக கொண்ட கற்ற நடவடிக்கை இ லேர்னிங், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனால் என்ன எங்களுக்கு லாபம், குறைந்த செலவு, செலவு குறைவு, போக்குவரத்து செலவு அதிகள் இல்லை, சரியா? அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலேருந்தும் நாங்கள் படித்து கொள்ளலாம், இலகுவானது, சரியா? கால நேர வீண் விரயம் இல்லை, இலகுவானது, சரிதானே? ரைட். இப்போ கட்டாய இல்லை, ஏன்னா கட்டாயப்படுத்தி உங்களுக்கு சொல்ல மாட்டேன் இந்த டைமுக்கு வரணும் இந்த டைமுக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் இல்லைன்னா நாங்கள் எந்த 10 மணினாலும் 12 மணினாலும் நாங்கள் படித்து கொள்ளலாம். இது வெப் பேஸ்ட் லேர்னிங்கால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மை. அதே போல் குயிக் அப்டேட்னு சொல்கிறேன்னா புதிய விடயம் உடனே இற்றைப்படுத்தப்படுது, சரிதானே? ரைட். இதுகள்லாம் வந்து இணையத்தை அடிப்படையாக கொண்ட கற்ற நடவடிக்கையாக கிடைக்கிற நன்மைகளாக கருத முடியும். அடுத்தது வந்து கற்றல் முகாமைத்துவ தொகுதி LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை பார்த்துருக்கீங்க, என்ன கற்றல் முகாமைத்துவ தொகுதி அப்படின்னு சொல்லக்குள்ள இதில் பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளலாம், சரிதானே? பாருங்கள், மாணவர்களும் ஆசிரியர்களுக்கும் இடையில் பல்வேறு இலகுவாக கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், ஆசிரியர்கள் தேவையான உப்படைகளை வழங்கலாம், ஏன்னா அதே போல் வினாக்களை வழங்க முடியும், இலகுவாக கற்றல் வீடியோக்களை வழங்க முடியும், ஃபோட்டோக்கள், இமேஜல், ஆன்லைன் எக்ஸாம், ஏன்னா தேவையான கண்டென்ட் டெலிவரிகளை மேற்கொள்ள முடியும், கோர்ஸ் கொலபரேஷன்ஸ், ப்ரோக்ராம் ட்ராக்கிங், ஏன்னா ஒரு டைமிங்கை வச்சு எல்லாரும் வந்து அந்த டைமில் எக்ஸாம் செய்யுங்கன்னு சொல்லலாம், மாணவர்களை தேவைன்னா சட்டிங் அதுகளில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஏன்னா
செட் பண்ணக்கூடிய மாதிரி, மாணவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி, அதேபோல ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் அடிக்கடி வழங்கக்கூடிய மாதிரி, இப்படியான வசதிகள் வந்து கற்றல் முகாமைத்துவ தொகுதியில உங்களுக்கு கிடைக்குது. அப்ப கற்றல் முகாமைத்துவ தொகுதியில மாணவர் என்ற வகையிலோ அல்லது முகாமைத்துவ தொகுதி என்ற வகையிலோ பல்வேறு அனுகூலங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் தொலைக்கல்வி. தொலைக்கல்வி அப்படின்னு சொல்லக்குள்ள இது என்ன நடக்குது, ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங். இதுல வந்து எப்படி மேற்கொள்ளப்படுது, தகவல் தொடர்பாக துணைப்பதை பயன்படுத்தி நாங்கள் செய்யறோம். அவர் தொலைவில் உள்ள விரும்பிய நிறுவகத்தோட தொடர்படுறதன் மூலமாக குறைந்த செலவுடன் கற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்றது வந்து ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங். நிகழ்நிலையாக நீங்க கற்கிறீங்க, என நிகழ்நிலை தொலைக்கல்வி நாங்கள் சொல்றோம். அப்ப நிகழ்நிலை தொலைக்கல்வி மூலமாக நாங்க ஏற்கனவே வெப் பேஸ்ட் லேர்னிங்ல பெற்றுக்கொண்ட அனுகூலங்களே இதுக்கும் பெற்றுக்கொள்ளப்படுது. அப்ப ஆன்லைனிங் தூரத்தோரு வெளிநாட்டுல கற்க வேண்டிய நிலவரம் உங்களுக்கு ஏற்படுது. அப்ப கட்டாயம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்களை வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம். அப்ப என்ன செய்யலாம், நாங்க வெளிநாட்டில் உள்ள யூனிவர்சிட்டி ஒன்று என்ன செய்யறது, இங்க இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி சரியா வீட்டுல இருந்து நாங்க கற்ற நடவடிக்கை இணையத்தை பயன்படுத்தி கற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு இலகுவானதா இருக்கும், களைப்பு அடைய மாற்றம், சரியா நேரம் மீதப்படுத்தப்படும், எந்த நேரத்திலையும் நாங்க கற்க முடியும், எந்த இடத்திலிருந்து நாங்க கற்க முடியும், எங்களுக்கு தேவை ஒரு இணைய வசதி மட்டும் எங்களுக்கு இருக்குமா இருந்தா சரி எங்களுக்கு கற்க முடியும். சொல்லுதானே, இது வந்து ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அடுத்தது வந்து சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லக்குள்ள என்ன செய்யறோம், தகவல் தொடர்பாக இப்ப சுகாதாரத்துறையில பயன்படுத்த எப்படி பயன்படுத்தப்படுது என்ன சொல்லி நாங்க இங்க பார்க்க போறோம். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து சுகாதாரத்துறையில பல்வேறு வகையான கருவிகள் பயன்படுத்தப்படுது. பல்வேறு வகையான கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுது இந்த தகவல் தொடர்பாக துணைப்பதை பயன்படுத்தி. சோதனை, அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கருவிகளை பயன்படுத்தி துல்லியமாக நோய்களை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியும், அதே போல சுகாதார வசதிகள், அதே போல வினைத்திறனான செயற்பாடுகள் இதுகளை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இது காணப்படுது. அப்ப பல்வேறு வகையான சாதனங்கள் இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு இசிஜி பொறி, இசிஜி பொறியில செய்யலாம், இதய துடிப்பு நாங்க இனங்காண முடியும். அதே போல இஇஜி, இஇஜின்னு சொல்லக்குள்ள அது மின் மூளை வரைபட பொறின்னு சொல்ற, அப்ப இது இதன் மூலமா என்ன செய்யலாம், மூளையில் உள்ள பிரச்சனைகளை வந்து வரைபடமாக அவங்க ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டுமா அதை பார்த்து எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி காணப்படும். அது அடுத்தது வந்து கேட், கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸியல் டெர்மோகிராஃபி மெஷின் சொல்றது, கேட் மெஷின் சொல்றது, அது முப்பரிமாணமாக செய்வாங்க, எங்களை ஸ்கேன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது எக்ஸ்ரே, ஏன்னா கை காலத்தில் உடைகிற நேரங்களில் எலும்புகளை என்ன செய்வாங்க, எக்ஸ்ரே எடுக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா எக்ஸ்ரே மூலமாக என்ன செய்யலாம், இலகுவாக கண்டறியக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து கார்டிக் ஸ்கிரீனிங் மிஷின், கார்டிக் ஸ்கிரீனிங்ல இதய திரையிட பொறின்னு சொல்றது, இதை நாங்க என்ன செய்யலாம், இதயத்தை நாங்க ஒரு திரையில ஃபங்க்ஷன் பண்றத பார்க்கக்கூடிய மாதிரி காணப்படும். அடுத்தது இஇஜி, சாரி அடுத்தது பிளட் சுகர் டெஸ்டிங் மிஷின். பிளட் சுகர் டெஸ்டிங் மிஷின்ல பாத்தீங்கன்னு சொன்னாங்க என்ன செய்வாங்க, கையில குத்தி பார்த்துட்டு பிளட் எடுத்து அதுல அந்த மிஷின்ல வச்சு பார்த்தோம்னா அது சுகர் அளவு துல்லியமாக அளந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ப்ரெஷர் டெஸ்டிங் மிஷின், இதை கையில காட்டி ஒரு மணி காட்டிலையும் கட்டுவாங்க, சில நேரங்களில் எங்கட மேலையும் கட்டுவாங்க முழங்கையோட சேர்த்த மாதிரி. அப்போ அதில் வந்து ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வைத்தியசாலைகள் நாட வேண்டிய அவசரம் ஒன்று இல்லை. அப்போ நான் சில வீட்டிலேயே இப்படியான சாதனங்கள், சின்ன சின்ன சாதனம், பிளட் சுகர் டெஸ்டிங், ப்ரெஷர் டெஸ்டிங் மிஷின்கள் இருக்கும்னு சொன்னால் எங்களாலேன்னு செய்யலாம், இதுகளை இலகுவாக கண்டறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப எங்களுக்கு தேவையற்ற செலவுகளும் காணப்படாது. அடுத்தது டென்ஷன் டெஸ்டிங் மிஷின் கூட இருக்குது. சோதனை இதுகள் இப்படியான சாதனங்களை பயன்படுத்தி செய்வாங்க, சுகாதாரத்துறைகள்ல தங்கட செயற்பாடுகளை துல்லியமாக கண்டறியறாங்க. சோதனை அடுத்தது பாருங்க, இ சேனலிங் மூலமாக தொலைவில் உள்ள வைத்திய நிபுணர்களை நாங்க தொடர்பு கொள்ள முடியும். சோதனை அதே போல வசதிகள், துளை அறுவை சிகிச்சை முறைமைகள் போன்றவற்றுக்கு என்ன செய்யலாம், கணி பாரிய பங்களிப்பு செய்யக்கூடிய மாதிரி காணப்படுது. சோதனை அதே போல நர்ஸ் மார்கள் என்ன செய்யறாங்க, சில ட்ரைனிங் வசதிகளை இதுல இருந்து பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அவ எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடாது, வெளிநாட்டுல இருந்து ட்ரைனிங் கொடுக்குற இங்க கூட்டி வரையும் இயலாது. அப்ப என்ன செய்யலாம், இலகுவாக இதை இதுகளை மேற்கொள்றதுக்காக
ஆன்லைன் மூலமாக தகவல் தொடர்பு அமைப்பதை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க பயிற்சிகள் வந்து வழங்கப்படுது. இதெல்லாம் சுகாதாரத்துறையில கிடைக்கிற அனுகூலங்கள். தகவல் தொடர்பு அமைப்பதை பயன்படுத்துறதால சுகாதாரத்துறையில இப்படியான அனுகூலங்கள் வந்து கிடைக்கப்படுது. அடுத்தது வந்து வங்கி மற்றும் நிதித்துறைகளை நாங்க எடுத்துக்கொள்வோமாக இருந்தா இதுல வந்து தன்னியக்க காசளிப்பு கோரி ஏடிஎம் ஏடிஎம் மூலமாக என்ன இலவாக நான் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். டெலி பேங்கிங் இருக்குது, போன் பேங்கிங் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. சரிதானே? இதே மாதிரி இணையத்தை பயன்படுத்தி சர்வதேச நிதி நிறுவனங்களோட கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடிய வசதிகளும் இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய வசதிகளும் இங்கு காணப்படுது. சரிதானே? அப்ப நீங்க இப்ப குவாரண்டைன் டைம்கள்ல உங்களால வெளியில போக இல்லாது இப்ப என்ன செய்யலாம்? போன் மூலமாக எங்களோட பில் பேமெண்ட்களை மேற்கொள்ள முடியும். என்ன கற்றல் முகாமைத்துவங்களை கற்றல் செயற்பாடுகளுக்கான பேமெண்ட்களை உங்களுக்கு செலுத்த முடியும். சரிதானே? இப்படியான செயற்பாடுகள் வந்து எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வங்கி மற்றும் நீதித்துறைகளில் பார்க்கும்போது. அடுத்தது வந்து தொடர்பாடல். தொடர்பாடல் அப்படின்னு சொல்லக்குள்ள தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் தொடர்பாட செயற்பாடுகளை மேற்கொள்ளும். உதாரணத்துக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ், இமெயிலிங், ஃபேக்ஸ் போன்ற செயற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொள்ளலாம். வீடியோ கான்ஃபரன்ஸ் சொல்லுகள் என்ன? இப்போ நான் இணையதளத்தை பயன்படுத்தி நான் கற்பித்த நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ளும் போது மாணவர்களுக்கு இலகுவாக கற்கக்கூடிய மாதிரி காணப்படும். அப்போ இதை நாங்கள் தொடர்பாடத்துறையில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு வெப் கேமரா, ஒரு மென்பொருள், ஒரு கணினி, சரியா, இணைய வசதி இதுகள் இருக்குமா இருந்தால் எங்களால் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸை மேற்கொள்ள முடியும். அதேபோல் இமெயில்கள் அனுப்பலாம், ஃபெக்ஸுகள் அனுப்பலாம். இதெல்லாம் தொடர்பாடல் துறைகளில் எங்களுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்துது. அதே போல் கட்டிட நிர்மாண துறைகள் அப்படின்னு நான் சொல்லக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இலவாக செயற்பாடுகளை மேற்கொள்வதுக்காக செய்கிறாங்க. தற்காலங்களில் மெஷினரிஸ் அதுகளை யூஸ் பண்ணியும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை செய்கிறாங்க. ஏன்னா அதே போல் தகவல் தொடர்பாக துணைப்பதை பயன்படுத்தின்னு செய்கிறாங்க. இலவாக கட்டிட செயற்பாடுகளை இப்போ பாருங்கள், பிளாஸ்டரிங் செய்கிறாங்க, அதாவது பூச்சி வேலைகளை கூட மெஷினரிஸை யூஸ் பண்ணி செய்கிறாங்க. தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இலகுவாக சுவர்களுக்கு சாந்துகளை பூசுகிறாங்க. அதே போல் கான்கிரீட்டில் கொட்டுறது மெஷினரில் கொண்டு வராங்க. அது தற்காலம் என்ன செய்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக மெஷினரிஸை கம்ப்யூட்டரைஸ் பண்ணின்னு செய்கிறாங்க. அதன் மூலமாகவும் இதுகளை கொட்டுறாங்க. அப்போ இன்னமும் இலகுப்படுத்தப்படுது தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதால. அடுத்தது வந்து பாதுகாப்பு துறை. பாதுகாப்புக்காக தகவல் தொடர்பாக தொழில் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏவுகணைகளை வழிப்படுத்துறது, என்ன அணுக்கருக்களை உலைகளை இயக்கிறது, அதே போல் புலனாய்வு தகவலை சேகரிக்கிறது, தகவல் பகுப்பாய்வுகளை செய்கிறது, சிசிடிவி கேமரா, வீதி சமிக்ஞைகள், என்ன டிராஃபிக் லைட், இப்படியான இதுகள் வந்து பாதுகாப்பு துறைகளில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப கருவிகளாக காணப்படுது. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் விவசாயத்துறை. விவசாயத்துறையில் தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்க்கல. ஓ, எங்களுடைய விவசாயத்தை இலகுவானதாகவும் இலாபகரமானதாகவும் மேற்கொள்றதுக்காக சில பொறித்தொகுதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் பார்த்தீங்கடா வெதர் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்குது. என்ன வானிலை அளவீட்டு பொறி மூலமாக என்ன வானிலையை இலகுவாக கண்டறிஞ்சு விவசாயிகளுக்கு தகவலை கொடுக்கக்கூடிய வசதிகள் காணப்படுது. அதே போல் ஃபெட் ரிமூவர் என களையற்ற பொறிகள் காணப்படுது. சொட்டு நீர் பாசனத்துக்கள் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டங்கள் காணப்படுது. பெஸ்ட்ரப் ஏன்னா தொலைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்தில் தண்ணியக்க வண்டு கட்டுப்பாட்டு பொறிகள் காணப்பட்ட என்ன செய்யும், அங்கே காணப்படுற வண்டுகள் ஏதாவது இருக்குமா இருந்தால் அதை உடனே தகவலை எடுத்து எங்களுக்கு உடனே அனுப்பிடும். அப்போ எந்த இடத்துல அதிகமான வண்டுகள் காணப்படுதோ அந்த இடங்களில் போயிட்டு நாங்கள் மருந்துகளை தெளிக்க முடியும். அடுத்து பெஸ்ட் ஃபைண்டர் அண்டு பெஸ்ட் ட்ரப்புன்னு இருக்குது, பிடிக்கக்கூடிய சில சாதனங்கள். அது பெஸ்ட் ஃபைண்டர்ஸும் இருக்குது, கண்டுபிடிக்கக்கூடிய பெஸ்ட் ஃபைண்டர்ஸும் காணப்படுது. அதே போல் ட்ரீ பிளான்டிங் ரோபோட்ஸ்கள் என்ன தற்காலங்களில் கண்டுகளைன்னு செய்யும். ரோபோட்ஸ்கள் வந்து தூளியை தோண்டி அதை நாட்டி அதை மூடி வரக்கூடிய மாதிரி சில சிஸ்டங்கள் ரோபோட்டுகள் மூலமாக செய்கிறாங்க. அது ஹார்வெஸ்டிங் ரோபோட்ஸ் இருக்கு, என்ன ரோபோட்ஸ்கள் நீங்கள் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க, என்ன மரங்களில் போயிட்டு செய்து பழங்களை வெட்டி அதிலே கூடைகளை போட்டு என்ன செய்யுது கொண்டு போயிட்டு இறக்கக்கூடிய மாதிரி
பல வகையான ரோபோட்ஸ்கள் வந்து காணப்படும். அதே போல பச்சை இல்லங்கள் மூலமாகவும் தற்கால நவீனமயப்படுத்தப்பட்ட பச்சை இல்லங்கள் காணப்படுது. இதன் மூலமாகவும் என்ன செய்யலாம், எங்களோட தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் பல்வேறு நன்மைகளை பெறலாம். அடுத்தது வந்து விலங்கு பண்ணைகள். விலங்கு பண்ணைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், விலங்கு பண்ணைகளில் பல்வேறு வகையான கருவிகள் பயன்படுத்தப்படும். இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க RFID. RFID சொல்றது ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ். RFID என்ன செய்வாங்க, விலங்குகளில் காதுகள் ஒரு டக்குன்னு அடிச்சிருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் RFID பொருத்தப்பட்டது. அப்போ இந்த RFID மூலமாக விலங்குகளை இலகுவாக எங்கே இருக்குது, எத்தனை இருக்குது சொல்லி எங்களால் கணக்கிடக்கூடிய மாதிரி, அதுகள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அந்த இடங்களை அறியக்கூடிய மாதிரி RFID காணப்படும். ஸோ அந்த குறிப்பிட்ட விலங்கு எங்கே இருக்குது தேடி பெற்றக்கூடிய மாதிரியும் இந்த RFID பயன்படுத்தப்பட்டு வருது. அதே போல் தன்னியக்கமாக பாலப்படுறது, நோய் நிலைமைகளை கண்டுபிடிக்கிறது, இதற்காகவும் பல்வேறு வகையான பொறிகள் வந்து விலங்கு பண்ணைகளை பயன்படுத்தப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா மீன்பிடி துறைகளில் சில உணரிகளும் பயன்படுத்தப்படுது இலகுவாக மீன்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்தது கைத்தொழில்துறை என்று பார்க்கக்குள்ள கைத்தொழில்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக, ரோபோக்களை பயன்படுத்துவதன் மூலமாக பல அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த காலங்களில் அதிகமான மனித வளங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்காலங்களில் மனித வளங்களை தவிர்த்து ரோபோக்களை பயன்படுத்தி செய்கிறாங்க. கற்றல் கற்பித்தல் கைத்தொழில் செயற்பாடுகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ ரோபோக்களை பயன்படுத்துறதால என்ன அனுகூலம் எங்களுக்கு இருக்குது, ரோபோக்கள் திறமையாக செய்யக்கூடியவை, செம்மையாக செய்யக்கூடியவை, 24 மணி தியாலம் செய்யக்கூடிய, ஆனால் மனிதனால 24 மணி தியாலம் வேலை செய்யணுமா, 12 மணி தியாலத்தோட மனிதன் வந்து களைப்படைஞ்சிடுவாங்க. அப்போ எங்களோட திறமையாக செம்மை அக்யூரேட்டாக செய்யும் என்ன, சில நேரங்கள் நாங்கள் புலவிடுவோம், நாங்கள் களைப்படைவோம், ரோபோக்கள் வந்து களைப்படைய மாட்டாது. அதே போல் இலகுவானது, ஏன்னா ரோபோக்களை வச்சு செய்யக்குள்ள இலகுவானதாக காணப்படும். ஏன்னா அதே போல் தூய்மை, ரோபோக்களை தூய்மையாக செய்யும். சில நேரங்கள் நாங்கள் தூய்மையை ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தாலும் போக போக தூய்மை இல்லாமல் செய்யலாம். இப்படியான சில பிரதிகூலங்களும் மனிதர்களில் காணப்படுது. சரி தானே, அப்போ இது வந்து கைத்தொழில்துறையில் தகவல் தொடர்பாக எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு நாங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து பொழுதுபோக்கு. பொழுதுபோக்குக்காக தகவல் தொடர்பாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது என்று பார்க்கல. ஓம் சரியா, இலகுவாக பொழுதை பயனுள்ள விதத்தில் நாங்கள் கழிப்பதற்காக செய்கிறோம். தகவல் தொடர்பாக தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சமூக வலைதளங்கள் மூலமாக புதிய நண்பர்களை நாங்கள் உருவாக்குறோம். இணையத்தின் மூலமாக ஒளியுருக்கள், படிமங்கள், ஒளி இசைகள் ஆகியவற்றை நாங்கள் ரசிக்கிறோம். விளையாட்டுக்கள், கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதே போல் பல்வேறு அனுகூலங்கள் இருக்கிற மாதிரி பிரதிகூலங்களும் தகவல் தொழில்நுட்பத்தில் பொழுதுபோக்குத்துறையில் காணப்படுது. உதாரணத்துக்கு வந்து மனிதன் வந்து தேவையான அடிக்டட் ஆகலாம், அடிமையாகலாம், தகாத நட்புகள் சமூக வலைதளங்கள் ஏற்படலாம். அதே போல் நச்சு நிறங்கள்ற பாதிப்புகளால் காணி பாதிக்கப்படலாம். தேவையில்லாமல் அன்போன வெப்சைட்டில் போயிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்துறது மூலமாக வைரஸ்களோட தாக்கங்கள் எங்களுக்கு காணிகளுக்கு ஏற்பட முடியும். அதே போல் தொடர்ச்சி ஒரு விஷயம் செய்து கொண்டே இருக்கக்குள்ள எங்களுக்கு நாங்கள் உள நோய்களுக்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் ஏற்படலாம். அதே போல் தீங்கு பயக்கும் காட்சிகள் உருவாக்கங்களை நாங்கள் கண்டுகளிக்கிறதால அதால் எங்களுமானது பாதிக்கப்படலாம். இதெல்லாம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதால எங்களுக்கு கிடைக்கிற பிரதிகூலம். ஸோ தானே ரைட், ஓகே. அப்போ இதில் மிச்சத்தை வந்து நாங்கள் அடுத்த வகுப்புல நாங்கள் பார்க்கலாம். ஸோ தானே ஓகே, இது சம்மந்தமான வினாக்களும் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வினாக்களை நீங்கள் வீடியோ நிப்பாட்டி பார்க்க முடியும் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். சரியா, இப்போ பின்வரவற்றில் இது சுகாதாரத்துறை தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியின் பங்கு அல்லாதது என்று சொல்லி கேட்குறேன். அப்போ சுகாதாரத்துறையில் இது பங்கு அல்லாதுன்னு சொல்லக்குள்ள நான் என்ன செய்ய, ரோபோ தொழில்நுட்பம் மூலமாக அறுவடை செய்கிறதா, தொலை அறுவை சிகிச்சையா, தொலை சிகிச்சை பராமரிப்பா, அல்லது இசிஜி மினி இதே வரைபட குறையான்னு சொல்லி நாங்கள் இதில் கண்டறிய முடியும். ஏன்னா அப்போ ரோபோ தொழில்நுட்பம் மூலமாக அறுவடை செய்தது. அதே போல் உங்களுக்கு தற்காலத்தில் மாணவர் உயர்கல்விக்கு கல்வி முகாமை கற்றல் முகாமைத்துவ தொகுதி பேருந்து உதவுகின்றது. மாணவருக்கு கற்றல் முகாமைத்துவ தொகுதியின் மூலமாக கிடைக்கும் 2 வசதிகளை தருக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது காணி வளர்ச்சியானது
எத்துறையினை எடுத்துக்கொண்டாலும் கணினியின் செயற்படுத்த முடியாது என்ற நிலைக்கு மாறியுள்ளது. நமது பாடசாலையின் முன்னேற்றத்தை ஐசிடியின் பங்களிப்பு இரண்டினை தந்து விளக்குக. அதேபோல் தற்போது ஐசிடியின் பங்களிப்பு செய்யும் துறைகள் நான்கினை குறிப்பிடுக. தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அபிவிருத்தியால் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் இரண்டை தருக. கணினி விளையாட்டுகளில் மாணவ சமுதாயம் மேற்கொள்ளும் பிரச்சனை ஒன்றை தருக. சோதனை இப்படியான இதுகளை வந்து நாங்கள் கேள்விகளை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். இதில் மிச்சத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். நன்றி.